சந்தோஷமான விஷயம் இந்த பத்திரிக்கா, கல்யாண பத்திரிக்கா. நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன், ஆனா நீங்க கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை பாருங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம், உங்க வீட்டுல நடக்கிற ஒரு கல்யாணம், இது நம்ம வீட்டு கல்யாணம். எல்லாருமே வந்து நிச்சயமா இந்த கல்யாணத்துல எல்லாருமே கலந்துக்கணும்னு எல்லா சார்பாகவும், இரு வீடார் சார்பாகவும், நம்ம கோயில் சார்பாகவும் அன்போடு அழைக்கிறோம். யாருக்கு கல்யாணம்ன்றத அட் எண்ட் ஆஃப் த வீடியோ ஐ வில் டெல் யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ருண விமோசன ஸ்ரீ சாய்பாபா தியானக்குடில் அப்படின்ற இடத்துல நாம் இன்னைக்கு பாபாவோட தரிசனத்துக்காக வந்திருக்கோம். நம்ம பாபா வந்து நமக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கு, நம்ம கோயில் வந்து முன்னாடி ஷிரடி சாய்பாபா தியானக்குடில் ஒரு குடில், ஒரு குடிசை எப்படி இருக்குமோ அப்படின்னா பாபா இருந்தார். ஏன்னா நாம அந்த கூரையில பாபாவை போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணி அதுக்கு பிறகு இந்த கோயில் பேஸ்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எப்படி பாபாவுடைய அருளாலும் ஆசையாலும் பக்தர்கள் எல்லாருடைய உதவியாலும் இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாபாவுடைய கோயிலா இந்த இடத்துல பாபாவுடைய ஷிரடி தலமா இங்க இருக்குன்னா, அதற்கு பாபாவுடைய பேராசையும் பக்தர்கள் மேலும் சப்போர்டர்ஸ் உங்க எல்லோருடைய உதவியும் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். உங்க எல்லாருக்காகவும் நாங்க வேண்டிக்கிட்டோம். முக்கியமா நம்ம கோயில்ல கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்க தம்பி மகாராஜா. உண்மையிலேயே அவங்க கூட்டு பிரார்த்தனை உண்மையிலேயே பல தீர்க்க முடியாத வியாதிகளையும் நம்பவே முடியாத ஒரு செயல்களையும் பாபா முடிச்சு வச்சு கொடுத்துருக்காரு. அவங்க இன்னைக்கும் வந்து பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி இன் இந்தியா, ஈவன் இன் அப்ராட், வெளிநாடுகள்ல இருந்து கூட நம்மளுடைய கோயிலுக்குன்னு வரவங்க பக்தர்கள் ஏராளம், பாபாவுடைய அதிசயங்கள் அந்த மாதிரி. அதனால ஸ்ரீ சாய்பாபா தியானக்குடில் வேலுநகர் ஏரிக்கரை புது பெருமளத்தூர் சென்னை 669,663 என்ற முகவரியில் சாரோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், 9884-67-2298 சாரோட கான்டாக்ட் நம்பர். நம்ம கோயில் பற்றின உதவிகள் உபயங்கள் செய்வதற்கு நிச்சயமா வியாழக்கிழமை பூஜை, பௌர்ணமி, அமாவாசை மற்றும் சுப தினங்கள்ல எல்லா தினங்களிலுமே நீங்க உபயங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க தம் சார் மகாராஜாவோட கான்டாக்ட் நம்பர் 9884-67-2988 நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சார் வணக்கம். சாய்ராம், சாய்ராம் சாரோட பேர் வந்து பத்மநாபன். உண்மையிலேயே அந்த பெருமாளுடைய ரூபத்தை அவர் நம்ம தரிசனம் பண்றோம். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மனிதர், அவரை பத்தி நம்ம வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஒரு குடும்ப தலைவர், குழந்தைகளுக்கு நல்ல அப்பா, மனைவிக்கு ஒரு நல்ல கணவர், பாபாவுடைய ஒரு தீவிரமான பக்தர், குடும்பத்துல எல்லாருமே ஒரே குடும்பமா வந்து இங்க பாபாவு சேவை செய்யறாங்க. அவங்களுடைய மனைவி பெருமதிப்பிரியர் திருமதி லதாக்கா, அவங்களும் அந்த மாதிரிதான். எந்த வேலை இப்படி செய்யணும் அந்த நேரத்துக்கு செய்யணும்ன்றது கிடையாது. 24 மணி நேரமும் பாபாவுடைய சிந்தனைகள் தான், பாபாவுடைய சேவைகள் தான். உண்மையிலே அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் அவங்களுடைய சேவைகளும் பல கோடி 100,000 ஆண்டுகள் தலைமுறை தலைமுறையினரா செய்யணும். பாபாவுடைய ஆசையும் அருளும் பெற்று 16 செல்வங்களோட எல்லா நலமும் வளம் பெற்று வாழணும் அவங்களுக்காக நம்ம வேண்டிக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா நீங்க பாபா கோயில் பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசணும் ஐயா. நீங்க பேசுங்க சைனா, பேசுங்க. பாபா அவர் இந்த இடத்துக்கு வந்து அவரே அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து நல்ல நல்ல அற்புதங்கள் நல்ல பல பல அற்புதங்கள் செய்து கொண்டு வருகின்றார். அதிலே நம்ம இந்த நிர்வாகத்தில் தெரிவித்தார் பாபா தியானக்குடியில் ஒரு மிக மிக அதிசயம் என்னவென்றால், உலகத்திலே இருந்தாலும் ஒரு குழந்தை பாபாவாக இங்கே அமர்ந்து குழந்தை வரம் வேண்டி வருவதற்கு குழந்தை வரம் கொடுத்து வருகிறார். அதுவே ஒரு இந்த பாபா கோயிலில் மிக மிக ஒரு அற்புதமான அதிசயம். அந்த அதிசயம் எப்பொழுது நடக்கும் என்றால், ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் பாபா குழந்தை பாபா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். அன்று ஒரு நாள் மட்டும்தான் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். அந்த ஒரு நாள் பக்தர்கள் காட்சியளிக்கும் பொழுது
குழந்தை இல்லாத பக்தர்கள் தம்பதிகள் வந்து வேண்டி வேண்டி அந்த குழந்தை பாபாவை தரிசனம் செய்தால் அந்த குழந்தை பாபா அந்த பக்தர் அந்த பக்தர்களுக்கு அந்த தம்பதிகளுக்கு குழந்தை வரம் வரம் கொடுத்து இதுவரைக்கும் இந்த இந்த சீரடி சாய்பாபா ஞானக்குடியில் கிட்டத்தட்ட 54 ஆண் குழந்தைகள் பிறந்திருப்பது மிக மிகவும் அதிசயம் அற்புதம். இந்த ஞானக்குடியில் வந்து பக்தர்களுக்கு நல்ல அற்புதங்களும் நல்ல மிக மிக அதிசயங்களும் நடத்தி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் நிர்வாகியாக இருக்கும் மகாராஜா என்பவர் அவருக்கு திருமணத்திற்காக மிகவும் 2-3 ஆண்டுகள் மிகவும் கஷ்டப்பட்டு பாபாவின் அருள் வாக்கினார். ஒரு சமயம் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு பாபாவை ஒரு மணப்பெண்ணை உருவாக்கி அவர்களுக்கு திருமணம் அடுத்த மாதம் 7-8 செப்டம்பர் மாதம் 7-8 திருமணம் நடக்கப் போகிறது. ஆனால் இருக்கும் பக்தர்கள் அனைவரும் இந்த திருமணத்தை கலந்து கொண்டு அந்த மகாராஜா இந்த கோயில் நிர்வாகியாக மகாராஜாவின் திருமணத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று ஆலயத்தின் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் உங்களை வேண்டிக் கொண்டு கேட்டுக் கொள்கின்றேன் சாராம். அனைவரும் வரணும்னு மனசா நம்ம வேண்டிக்கிறோம். இதுதான் பத்திரிக்கா. இந்த பத்திரிக்கை நாங்க இப்படி திரும்பிக்கோ அப்படி சென்டரா வந்து சார் அப்படி இப்படி திரும்பி எல்லாருமே வந்து நிச்சயமா பாபாவுடைய சன்னிதானத்துல இருந்து இந்த பாபாவுடைய ஆசையோட இந்த பத்திரிக்கை உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். நிச்சயமா நீங்க உங்க வீட்டுக்கே வந்து நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து வெத்தலை பாக்கு பழம் தட்டோட நாங்க உங்களுக்கு மரியாதையே இந்த பத்திரிக்கை வச்சு கொடுக்கறதா நீங்க ஏத்திட்டு எங்க அன்பை புரிஞ்சுக்கிட்டே உணர்ந்துட்டு நீங்க எல்லாருமே வந்து சரோட மேரேஜ்ல அப்படி இருப்போம். பாபாவோட ஆசீர்வாதத்துல எல்லாருடைய ஆசையோடும் மணமக்கள் சி மகாராஜா சி ராக்கமாள் என்கிற ரம்யா பிரியா மணநாள் 8/9/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பத்திரிக்கை பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்க பாருங்க. நிச்சயமா வாங்க வாங்கன்னு எல்லாருமே அழைக்கிறோம். எல்லார் சார்பாகவும் திருமண அழைப்பிதழ் ஸ்ரீ தொட்டச்சி அம்மன் துணை ஸ்ரீ ராக்கி துணை ஐயனார் துணை திருமண அழைப்பிதழ் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்புடையில் வணக்கம். நிகழும் மங்களகரமான சுபஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதம் 23 8/9/2024 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 7 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள்ளாக கண்டி லக்னத்தில் சிவகங்கை மாவட்டம் சிராமயல் குதிரை சேர்ந்த லேட் கே ஆர் சின்ன தம்பி கலாய் ஆகிய எங்களின் குமாரன் திரு வளர் செல்வன் மகாராஜா என்கிற வருணுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையை சேர்ந்த திரு எம் சின்னகருப்பன் திருமதி மீனா அவர்களின் குமாரத்தை திரு வளர் செல்வி ராக்கமாள் என்கிற ரம்யா பிரியா என்கிற கன்னிகைக்கும் திருமணம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயித்த வண்ணம் 7/10 நாட்டு அம்பலம் KKRS வேலுசாமி அம்பலம் அவர்கள் தலைமையில் பெருமதிப்பிற்குரிய திரு KKRS வேலுசாமி அம்பலம் அவர்கள் தலைமையில் சிராமயல் புதூர் ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் திருமண மண்டபத்தில் நடைபெறும் திருமணத்திற்கு தாங்கள் தங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து மணமக்களை வாழ்த்தியுள்ள அன்புடன் அழைக்கின்றோம். அவ்வண்ணமே விரும்பும் பெருமதிப்பிற்குரிய திரு எம் சின்னகருப்பன் திருமதி மீனா சின்னகருப்பன் பட்டினம் தங்கள் அன்புள்ள தெய்வ திரு கே ஆர் சின்ன தம்பி கலா சின்ன தம்பி சிராமயல் இரு வீட்டார் அழைப்பம். நான் மறுபடியும் சொல்றேன் இந்த பத்திரிகை உங்க வீட்டுல நாங்க வந்து வெத்திரப்பாக்கு பழத்தோட நாங்களே நேரடியா வந்து இரு வீட்டாருடைய ஒரு அழைப்பிதழா இதை நீங்க ஏத்துக்கொண்டு மணமகன் மணமகள் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து ஒரே குடும்பமா நினைச்சு நீங்களும் நானும் எல்லாருமே பாபாவுடைய சொந்தமா நினைச்சு இந்த பத்திரிகையை உங்க வீட்டுக்கு வந்து கொடுக்கறதா நீங்க இருக்கிற இடத்துல வந்து கொடுக்கறதா நினைச்சுக்கோங்க. வந்து கல்யாணத்துல நிச்சயமா நீங்க வந்து கலந்துக்கணும். இந்த கல்யாணம் வந்து நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம குடும்பத்துல நடக்கிற ஒரு கல்யாணம் அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும்.
அனைவரையும் வருக வருக என இந்த கல்யாணத்துக்கு வரவேற்கிறோம். நம்ம கோயிலுக்கும் வாங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில தீராத நோயெல்லாம் தீரும். வலிகளை உங்க வாழ்க்கையில இருந்தாலும் கூட அந்த வலிகளை எல்லாம் மாற்றக்கூடியவர் சாய்நாதர். அப்படிப்பட்ட ருண விமோச்சனர் ஷிரடி சாய்பாபா தியானக்குடில் வலிகளை போக்கும், நிவாரணம் அளிக்கும், அந்த வலிகளை இல்லாமலாக்கும் ஷிரடி சாய்பாபா தியானக்குடிலுக்கும் அனைவரும் வருக வருக என இருக்கரம் கூப்பி அழைக்கின்றோம். இந்த கோயில் அமைந்திருக்கிற இடம் வேல் நகர் ஏரிக்கரை புதுப்பெருங்களுக்கு ஷிரடி 663. கோயிலுடைய நிர்வாகம் பெருமதிப்பிற்குரிய திரு மகாராஜா ஐயா அவர்கள். 9884-67298 எல்லா நாட்களுமே உபயங்கள் அன்னதானங்கள் தொடர்ந்து நடைபெற்றே கொண்டு வந்துட்டு பாபாவுடைய ஆசையால எல்லா நாளுமே தடையில்லாம இந்த அன்னதானமும் பூஜைகளும் நித்தியமா நடந்துட்டு இருக்கு. நீங்களும் இந்த அன்னதானத்துல உபயங்கள்ல மேலும் கோயில தேவைப்படுகிற அனைத்து உதவிகளுக்கும் நீங்களும் ஒரு உங்க குடும்பமும் ஒருத்தராக இருக்கணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். நீங்களும் வந்து உபயங்கள் செய்து ஏழு தலைமுறைகளுக்கும் புண்ணியம் சேர்த்துக் கொள்கிறோம். பாபாவினுடைய சேவைகளை செய்யுமாறும் உபயங்கள் செய்யுமாறும் அன்போடு வரவேற்கப்படுகிறார்கள். நம்மளுடைய இன்னொரு சேனல் டிவி இருக்கு, பாபாக்காகவே பாபா கோயில் நடக்கிற எல்லா விசேஷங்களுமே நடத்துறது ருணா விமோச்சனர் சாய் டிவி. இந்த டிவியை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர்ஸ் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு மறக்காம கோயிலுக்கு வந்து அடுத்தடுத்து நடக்கிற விசேஷங்கள்ல அனைவரும் பங்கு கொள்ளணும். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். பௌர்ணமி அன்னைக்கு பாபா குழந்தை பாபாவாக இங்கே காட்சி அளிக்கிறார். 54 குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்க, எல்லாருமே ஆண் குழந்தைகள் அப்படின்றது ஒரு பெரிய பெரிய விசேஷம். எல்லாத்துக்கும் மேல ஸ்ரீ சாய்பாபா தியான குடில், இந்த குடில் வந்து ஒரு குடிசையா இருந்த இந்த இடம் இன்றைக்கு ஒரு பெரிய மாளிகையா இருக்கு. பாபாவுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் அதுக்கு காரணம். சோ அதிசயம்ன்றது வெளியில வேற யார்கிட்டயும் போய் கேட்க வேண்டாம், நீங்க யார்கிட்டயும் விசாரிக்க வேணாம். இந்த இடம் முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்ப பாபா எப்படி ராஜா மாதிரி உட்காந்துருக்காரு, இங்க வரவங்களை எல்லாம் மகாராஜா மகாராணி மாதிரி பாபா சகல செல்வங்களோட வாழ வைக்கிறாருன்றது இங்க வந்தாலே உங்களுக்கு உணர முடியும். நான் சொல்றதை விட நேர்ல வாங்க, வந்து நீங்களும் சகல செல்வங்களையும் பெற்று 16 செல்வங்களுடைய பாபாவுடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கிறோம். என் பேர் லதா, என் வீடு இங்க இருந்து ஒரு தெரு தள்ளிதான் இருக்கு. நான் பாபா கிட்ட வந்தேன், இன்னைக்கு நல்லா இருக்கேன். எனக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு போராட்டம் வாழ்க்கை இருந்தாலும் பாபா என் எல்லா சமயங்களிலும் ஏதாவது ஒரு ரூபத்துல என்னை காப்பாத்திட்டேதான் வந்துட்டு இருக்காரு. உண்மையிலே அந்த ஒரு சந்தோஷம் நிம்மதியும் பாபாவால கிடைச்சிடும். யூடியூப் இன்னைக்கு போயிட்டு இருக்கேன்னா முதல் முதல்ல பாபாக்காக தான் நான் யூடியூபே எடுத்தேன். பாபாவுடைய ஸ்ரீ சாய் சச்சரிதம் தான் முதல் முதல்ல நான் படிச்சேன். அன்னைக்கு நான் படிச்சது எவ்வளவு தடைகள் பிரச்சனைகள், யூடியூபே மாநாடு வீட்டுல ஒரே பிரச்சனை இருந்தாலும் கூட போற இடங்கள்லாம் பிரச்சனை இருந்தாலும் கூட பாபாவுடைய கருணை ஆசீர்வாதம் தான் இன்ன வரைக்கும் இந்த யூடியூப் சேனல் போயிட்டு இருக்கேன். அவருடைய பேராசையும் பெரு கருணையும் தான் காரணம். அந்த மாதிரி நான் நேர்ல பாக்குறேன், நான் நேர்லயே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். வந்து பாபாவை பாருங்க, உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஒரு மாற்றம் ஏற்படும். ஐயா நீங்க வேணும்னா சொல்ல விருப்பப்படுறீங்களா? ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா பத்மநாபன் ஐயாவுக்கு மனமாத நன்றிகள், மகாராஜா சார் அவர்களுக்கு மனமாத நன்றிகள். ஏன்னா அவங்களாலதான் அவங்களுடைய பெரிய முயற்சிகள், அவங்களும் ஒரு பெரிய கோடீஸ்வரர், பெரிய லட்சாதிபதி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு சாதாரண குடும்பம், ஏழு குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லிக் கொடுப்பாரு, சாதாரணமா ஒரு வேலைக்கு போயிட்டு வர ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பத்துல இருக்கவங்க தான். அப்படிப்பட்டவங்க மக்கள் எல்லாரும் பயனடையணும். பாபாவோட நம்மளுக்கு நடந்த அதிசயங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கணும். பல போராட்டங்கள் கஷ்டங்கள் மத்தியில இன்றைக்கு சாதாரணமா குடிசையில இருந்த கோயில் இன்றைக்கு பெரிய மாளிகையா உயர்ந்திருக்கணும். அவங்க பட்ட கஷ்டம் சாதாரண கஷ்டம் இல்லை, ஏன்னா நேர்ல நான் பார்த்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு உயர்வான மனிதர் பல போராட்டங்களை கடந்து கஷ்டங்களை கடந்து சாதிச்சு காமிச்சவங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மனிதர் நடத்துகிற அற்புதமான ஒரு திருக்கோயில், உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்தும் இந்த கோயில் மென்மேலும் வளர்ச்சி அடைய, மென்மேலும் எல்லாருக்கும் பயனடையும் பணி செய்ய அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். உபயங்களுக்கு, அன்னதானங்களுக்கு, உதவிகளுக்கு 9884-67298 மிஸ்டர் மகாராஜா கோயில் அட்மின். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளெஸ் யூ ஆல். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.